உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. சங்கம் கண்டு தமிழ் காத்து தங்க கமலம் கண்டதன் தரம் காக்கின்ற ஆலவாய் அண்ணலையும் அங்கேற்கண்ணம்மையும் வணங்கி திருப்பெருந்திரு மகாசன்னிதானம் அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி பெரியோர்களாகிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு குறித்த நேரத்தில் நான் நிறைவு செய்து விடுவேன் என்கிற உறுதியோடு தொடங்குகிறேன். என்ன 12:30 ஆன உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக சொன்னாங்க, இல்லை இல்லை இன்னும் 1 மணி நேரம் இருக்குது அப்படின்னு. அதனால் நான் அந்த உறுதிமொழியை தருகின்றேன். பெரிய புராணத்தில் இயல்பாகவே எனக்கு ஒரு தோய்வு உண்டு. அது வீட்டினுடைய சூழல். காலையில் எழுந்தவுடனே மாறி மாறி பாட்டனார், என்னுடைய தகப்பனார், என்னுடைய சிற்றப்பா, பெரியப்பா, எல்லாரும் யாராவது திருப்பி திருப்பி சிவபூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க, எல்லாரும் சிவபூஜை எடுத்ததுனால. அதனால் மிகச்சிறிய வயதிலேயே சிவபுராணம் நிறைய இந்த மாதிரி நம்முடைய திருமுறைகளில் வள்ளுவர் சொன்ன மாதிரி செவி செல்வத்தினாலே நிறைய பெற்றேன் நான். அது ஏதோ ஒரு காலத்தில் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பெரும்பாலும் அவர்கள் பஞ்சபுராணத்தை சொல்லுவாங்க. பஞ்சபுராணத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா பேசும்போது சொன்னாங்க, தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு பெரிய புராணத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் இந்த பிரபந்தம் பெரும்பாலும் தொடப்படுவது இல்லை. கொஞ்சம் வளர்ந்து தமிழையே என்னுடைய பாடமாக எடுத்துக்கொண்ட போது, அப்பவும் கூட பாடத்திட்டத்தில் காரைக்காலம்மையார் இல்லை. பெரிய புராணத்தை வாசிக்கிற போது காரைக்காலம்மையாருடைய புராணம் பெண்பாளரே 3 பேர் தான். அதில் அம்மையினுடைய புராணம் தான் விரிவாக பேசப்படும். சம்பந்தர புராணத்திலேயே மங்கையர்க்கரசியாரை சொல்லிட்டு போவாங்க, தனியாக ஒரு குறிப்பு இருந்தாலும் கூட. அம்மையினுடைய புராணத்தில் ஒரு ஈடுபாடு உண்டு. அதாவது பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா பல அடியார்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இருந்த போதிலும் காரைக்காலமையே என்று தனியாக சிந்திப்பதற்கு எப்பொழுதாவது தான் வரும். மதுரை திருவள்ளுவர் கழகத்தில் ஒரு முறை இந்த வாரந்தோறும் 365 நாள் நிகழ்ச்சி நடக்கிற இடம் மதுரையில். அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கேட்டபோது நான் சொன்னேன், தாயா மகளா அப்படிங்கிற தலைப்பை மட்டும் கொடுத்தேன். என்ன என்னன்னு கேட்டாங்க. நீங்கள் பேசும்போது வந்து கேட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். அப்படி ஒரு முறை நான் அம்மையை பேசியிருக்கிறேன். என்னிடத்திலே தொலைபேசியில் முத்துக்குமாரசாமி ஐயா தொடர்பு கொண்டார்கள். நாங்கள் இந்த மாதிரி காரைக்கால் அம்மையார் பக்த சிவ வழிபாட்டு குழுன்னு ஒன்று வச்சுருக்கோம். கேட்ட உடனே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஐயா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் எங்களுக்கு வர வேண்டும், நாங்கள் விழா நடத்துகிறோம் என்று சொன்ன உடனே நிச்சயமாக வருகிறேன். ஞாயிற்றுக்கிழமைன்னொன்னே ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்போ கல்லூரியில் விடுமுறைன்னு நினைப்பீங்க, எங்களுக்கு விடுமுறையே இல்லை. நாக் கமிட்டின்னு ஒன்று வருது, அது எங்களோட கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள்ட நாக்கு மூக்கெல்லாம் தள்ளுறதுக்காக வரக்கூடிய ஒரு குழு. அதனால் கல்லூரி நிறைவு பெற்ற பிறகும் கூட நாங்கள் விடுமுறை நாட்களை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எல்லாம் போயிட்டுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை தானே என்னால் வர முடியும் என்று மகிழ்வோடு நான் வந்தேன். பெரும்பாலும் இம்மாதிரியான நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க, அதை சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே ஒரு திருமண மண்டபத்தில் திருமணத்துக்கு கூட இவ்வளவு கூட்டம் வந்து உட்கார்ந்துருக்காது. ஏன்னா திருமணத்தில் பார்த்தீங்கன்னா வரவும் போகவுமா இருப்பாங்க. ஆனால் இங்கே தான் இருக்கின்ற கூட்டத்தை காண்கின்றேன். இப்போ எவ்வளவு காத்திரமாக இந்த செயல் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை உணர முடிகிறது. தானாக சேர்ந்த கூட்டம் இல்லைங்களா, கூட்டிகிட்டெல்லாம் வரல. இப்போ அடிக்கடி ஒரு 10 நாளைக்கு முன்னால் வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குழுவில் பெரிய பெரிய தலைவர்கள் பேசுவாங்க, காலி நாற்காலிகளை போட்டு இதுதான் இன்னைக்கு நிலமன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது இன்னொன்று என்னென்னா, இளைய தலைமுறையினர் வந்திருக்கிறார். நான் நடக்கின்ற நிகழ்வுகளில் சொல்லுவேன், நீங்கள் பெரியவங்களெலாம் வர்றது பெருசில்லை, பணி ஓய்வு பெற்ற பிறகு தங்களுடைய காலத்தை செம்மையாக நாங்கள் செலுத்துகிறோம் என்பதற்காக பெரியவர்கள் சான்றோர்கள் பலர் கூடி இந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்துறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால்
நம் சைவ மரபை, சைவத்தின் சிறப்பை, சைவத்தின் மாண்பை இளந்தலைமுறையினருக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னால் இளந்தலைமுறையினிடத்திலே அதை விதைக்க வேண்டும். வீட்டில் இருந்து ஒரு நாளாவது ஒருத்தரையாவது கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். இங்கே பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது, தன்னார்வலர்களாக பல இளைஞர்கள் இங்கே பணியாற்றுகிறார்கள். ரொம்ப சிறப்பாக இந்த அமைப்பு இங்கே செயல்படுவது என்பது மனதிற்கு மிக மகிழ்ச்சியாகவும் எதிர்காலத்தை நோக்கிய நம்பிக்கையையும் தருகிறது. இது நெல்லை மண் அல்லவா, அதனால் இது பெரிய ஆச்சரியம் இல்லைனாலும் பல இடங்களுக்கும் செல்லுவதனாலே நிலைமையை உணர்ந்தமையினாலே இந்த பணி இன்னும் தொடர வேண்டும். பேசுகிற போது சொன்னாங்க 50 ஆண்டுகள்னு, 100 ஆண்டு காணட்டும் என்று எங்களுடைய கண்ணுதர் கடவுள் கழகமோடு அமர்ந்து தமிழ் வளர்த்த அந்த பெருமானிடத்திலே பெரு விண்ணப்பமாக வைத்து மிக அருமையாக வரவேற்புரை ஆற்றிய சித்தாந்த திருத்தொண்டர் மாமணி திருமிகு முத்துசுவாமி ஐயா அவர்கள், இந்த நிகழ்வினையெல்லாம் இங்கே ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற முத்துக்குமாரசாமி ஐயா அவர்கள், என்னை அழைத்து எனக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் செய்த திருமிகு வெங்கடையா அவர்கள், மதுரையில் திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய கிளை மடத்திலே மாலை நேரங்களில் வியாழந்தோறும் சிவஞான முனிவருடைய படைப்புகளையெல்லாம் சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் அந்த பணி நடந்தது. பிறகு திருவிளையாடற் பிராணத்தை சொல்லி கொண்டிருந்த போது அதை கேட்டாங்க மாலான்ற அவங்க தான் சொன்னாங்க, உங்களை நான் தாம்மா சொன்னேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அவங்க முகம் தெரிஞ்சது, 3 வருஷம் ஆனதுனால பேரை மறந்துட்டேன், அப்புறம் பேரை கேட்டுக்கிட்டேன். நான் உங்களை கூறினேன் என்றார்கள். அவர்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன பண்ணுவோம், அதுவும் நான் பணியில் இருக்கேன், ஒரு பக்கம் கிரைண்டரோடோ வாஷிங் மிஷினோடோ உதவிக்கு இருக்கிறவங்களை கூப்பிட்டு அதை செய்ய இதை செய்யின்னு வீட்டை ஒதுங்க வச்சுக்கிட்டு தொலைக்காட்சி பெட்டி ஒரு பக்கம் கட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியான வழக்கமான ஞாயிறாக இல்லாமல் சிவ மனம் கமழ, அம்மையார் என்னைக்கோ திருவாலங்காட்டில் கையிலையை கட்டார்கள், ஆனால் நான் இங்கேயே பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக சிவ மனம் கமழுகிற இடத்துல என்னை இருத்தி வைத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, குறிப்பாக பட்டமுத்தையாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நேரம் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். யூடியூப்பில் மற்ற இதிலெல்லாம் வந்து அவர்களுடைய நிகழ்வுகளை, அவர்களுடைய பொழிவினையெல்லாம் கேட்டிருக்கிறேன். அவர்களை நேரில் தரிசிக்கவும் ஒரு பாக்கியம் கிடைத்தது. இதை ஏற்பாடு செய்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நான் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, அம்மையினுடைய அருட்பாடல்களில் சைவ சித்தாந்தம், நீங்கள் பல்கலைக்கழகத்தில் மதுரை பல்கலைக்கழகத்தில் தத்துவவியல் துறை இருக்குது, அந்த தத்துவவியல் துறையில் பல்கலைக்கழக மானிய குழுவிலிருந்து சில சொற்பொழிவுகளை ஆண்டுதோறும் நிகழ்த்துவாங்க. நாவுக்கரசரை பற்றி, சிவஞான முனிவரை பற்றியெல்லாம் பேசிய போது ஒரு தடவை நான் சொன்னேன், காரைக்காலம்மையாரை பற்றி பேசுகிறேன்ப்பா, எங்கேயுமே பேசவே முடியலைன்னு ஒரு முறை அவர்களை பற்றி சிந்தித்தோம். பெரும்பாலும் இந்த முற்றோதல் நிகழ்வுகள் இல்லங்கள் தோறும் செய்கிற போது கூட எனக்கு தெரிஞ்சு 11ஆம் திருமுறையை ரொம்ப யாரும் தொட்டுக்கிறதில்லை. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் ஐயா பேசும்போது அதை ரொம்ப சிறப்பாலாம் சொன்னாங்க. அது பிரபந்தம், மாலை, பெருமானோட திருமுக பாசுரம் அதில் இருக்குது, இவ்வளவு சிறப்பெல்லாம் இருக்குது. ஆனாலும் என்னமோ கொஞ்சம் 11ஆம் திருமுறை அப்படியே வச்சுக்கிடுவாங்க, பத்திரமாக இருக்கட்டும். அதில் தான் அம்பிகை அம்மா அம்மையினுடைய இந்த அருட்பாடல்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் வரலாற்று ரீதியாக பார்க்குற போது சம்பந்தருக்கெல்லாம் முன்னால் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் பலரிலும் மூத்தவராகவே அம்மை இருக்கிறார் என்பது வரலாற்று ஆசிரியர்களும் நம்முடைய அருளாசிரியர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தி. நமக்கு தோத்திரங்களுக்கு பிறகுதான் சாத்திரங்கள், இலக்கியங்களுக்கு பிறகுதான் இலக்கணம். இலக்கியங்கள் எல்லாம் தோன்றிய பிறகு இப்படி இப்படி இறக்க வேண்டும் என்று இலக்கணம் வரைவிப்பார். சமய வழியில் சமய நெறியில் தோத்திரம் என்பது வழிபாடும் நம்முடைய வேண்டுதல்களும் நம்முடைய வழிபடு கடவுளுடைய பெருமையையும் போற்றிகளையும் சொல்லுவது. இவற்றினுடைய தத்துவார்த்தங்கள் காலத்தினுடைய வளர்ச்சியில் கனிகளாக நமக்கு கிடைக்கக்கூடியவை. விதைகள், இலைகள், தளிர்கள், காய்கள், கனிகள், அந்த கனிதான் நமக்கு சாத்திரம்.
ஆனா இந்த சாத்திரமாகிய கனி தோன்றுவதற்கான வித்து அம்மை அளித்தது. விவசாயம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்பப்ப இங்க அங்கே பாத்தீங்கன்னா கட்டடங்கள், அப்புறம் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் இருக்கிற நடுவுலே கொஞ்சம் கொஞ்சம் பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பயிர் செய்யறதுல ஒரு மரபு என்ன அப்படின்னா, இந்த விதை இடுகிற போது, வித்திடுகிற போது பெண்களை கூப்பிட்டு செய்ய சொல்லுவாங்க. அது ஒரு வழக்கம் கிராமங்கள்ல இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னாக்க, பெண் வளமையினுடைய குறியீடு என்று நம்முடைய நாட்டார் சமயங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. ஒரு பொண்ணு கை வச்சா அது நிச்சயமாக பல்கி பெருகும் என்பது உலக வழக்கு. இந்த உலக வழக்குக்கு சைவமும் உலகத்துல தானங்க இருக்கு, நம்முடைய சமயம் இங்கிருந்து இந்தியாவில இருந்து விவேகானந்தர் போய் அமெரிக்காவில் சகோதரர்களே சகோதரிகளேன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற அத்துணை பேரையும் அடிமை இந்தியாவின் பக்கம் முழுமையாக திருப்பினார். அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்த போது நம்மூர் மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை தான் அவர்கிட்ட சொன்னார், ஐயா நாங்கள்லாம் இந்து சமயம் இல்லை, சைவம்னு தனியாக ஒரு சமயம் வச்சுருக்கோம், அதுக்குன்னு தனியாக ஒரு சித்தாந்தம்லாம் இருக்குன்னு விவேகானந்தருக்கு சொன்னவர் நம்முடைய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. அதுக்கு பிறகுதான் அவர் சொன்னார், அதெல்லாம் ஆங்கிலத்தில் இல்லையா, எனக்கு படிக்க கிடைக்கலையேன்னார். அப்புறம் ஜே எம் நல்லுசாமி பிள்ளை அதை மொழிபெயர்த்தாருங்கிறதெல்லாம் வரலாறு. அப்படி சித்தாந்தம் என்கிற ஒன்றுக்கு வித்திட்டவர் நம்முடைய அம்மை. பெண் தொட்டால் துளங்குந்தானே, இந்த அம்மா தன்னுடைய பதிகங்கள்ல இன்னும் சொல்ல போனா அவருடைய வாழ்க்கையே சித்தாந்தத்தின் பார்ப்பட்டதாக அமைந்து விடுகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த அருளாளர்கள் அடியார்களுடைய வரலாறெல்லாம் நமக்கு யாரால கிடைச்சுது அப்படின்னா, எம்பெருமானுடைய பெருங்கருணையாலே கிடைத்தது. சுந்தரர் பாடினார், திருத்தொண்ட தொகை பாடினார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கு மடியேன், திருநீலகண்டத்துக்குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கடியேன், இளையாண்டன் குடிமாறன் இப்படி சொல்லிட்டே போய் எல்லா அடியார்களையும் சொன்னார். 63 பேரையும் அவர் வரையற பண்ணி கொடுத்தார் நமக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, சொர்க்கத்துக்கு போகணும் எல்லாரும் நினைக்கிறோம், சொர்க்கத்தில் என்னடா இருக்கு, எல்லாம் ஆசைப்படுறியே என்ன இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம், அங்கே அமிர்தம் கிடைக்கும், வேணுங்கிறத சாப்பிடலாம், வேணுங்கிறத தூக்கலாம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, மேலுலகத்துக்கு போனா தூக்கின்ற ஆசையெல்லாம் அற்று போய்விடும். இப்போ உங்களை சாப்பிட கூப்பிட்டா சாப்பிட போவீங்க இல்லைங்களா, நல்ல சாப்பிட்டுட்டு முழுமையா இந்த அருட்பிரசாதத்தை உண்டு நம்ம ஐயா பேசும்போது திருப்பி யாராவது சாப்பிட கூப்பிட்டா இப்பத்தானே சாப்பிட்டோம் சொல்லுவோமா? பசிக்கிற போது உணவு வேண்டும். ஆனா நீங்க வானுலகத்தை அடைந்தால் பசிக்காது. நீங்க வானுலகத்தை அடைந்தால் இந்த புலன்கள் பொறிகள் இன்பம் பெற வேண்டும் என்று விழையாது. அந்த இடத்துலதான் உங்களுக்கு விழைவே ஏற்படாத இடத்திலே தான் விருந்து கிடைக்கும். இங்க போனா புலன் இன்பங்கள் ஆசைகள் எதுவுமே வராது. அதுவும் பெருமான் இருக்கின்ற ஞானஸ்தனமாகிய கைலாயத்தில் இந்த உடல் இன்பத்தை சிற்றின்பம்னு சொன்னாங்க இல்லையா, இந்த சிற்றின்ப ஆசை எப்படி வந்துச்சு சுந்தரருக்கு, ஆலால சுந்தரருக்கு, கண்ணாடியில் தோன்றிய அந்த ஆலால சுந்தரருக்கு ஏன் வந்தது? பெருமானோட கருணையினால் வந்தது. இச்சையே இல்லாத இடத்துல ஞானத்தின் வடிவமாக, ஞானத்தின் ஒரு திரளாக இருக்கக்கூடிய இடத்துல சுந்தரருக்கு அம்பிகையினுடைய சேடி பெண்களாகிய கமலினியும் அணிந்ததையும் பார்த்து ஆசை வந்தது என்று சொன்னால் அந்த பெருவிருப்பு பெருமானின் பெருவிழைவு. எதனால் அப்படி வந்தது? இவர் இந்த மண்ணுலகத்துக்கு போகணும், இந்த அருளாளர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பின்னால் வரக்கூடியவர்களுக்கு இவர்தான் குறித்து
குறிப்பு காட்ட வேண்டும் என்பதற்காக வந்தது. திருத்தொண்ட தொகையை பாடினார். இந்த திருத்தொண்ட தொகையை வச்சுட்டு தான் அம்பியாண்டார் நம்பிகள் திருவந்தாதி பாட இதை வைத்து கொண்டு சேக்கிழார் விரித்தார். நீங்க நூலுக்கு பார்த்தீங்கன்னா மூலநூல் விரிநூல் என்று சொல்லுகிற வழியில இந்த மூன்று நூலையும் தமிழ் இலக்கணவாதிகள் இன்றைக்கும் சான்றாக காட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் காட்டக்கூடிய இந்த திருத்தொண்ட தொகையில பல அடியார்களை பத்தி பேசுகிற போது சுந்தரர் நிறைய முன்னொட்டு சொற்களை எல்லாம் போடுவார். சும்மா காட்டுக்குள்ள வேட்டையாடிக்கிட்டு இருந்த ஒரு திண்ணனாருக்கு, ஒரு வேடனுக்கு, கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியே, என்னையா கலையில் அவர் வல்லவர், ஒன்றும் கிடையாது, வழிபாடு கூட தெரியாது. இப்போ நம்மெல்லாம் அங்கே இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாரும் சிவபூஜை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. எப்படியெல்லாம் நம்ம சிவபூஜை பண்ணுறோம், இன்னைக்கு இந்த நைவேத்தியம், இன்னைக்கு இந்த அபிஷேகம், இன்னைக்கு இந்த பொருளால் அர்ச்சனை, பூஜா விதிகளெல்லாம் இருக்குது, குருவின் மூலமாக கேட்டு அந்தப்படி நாம் பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கண்ணப்பர் எப்படி திண்ணன் எப்படி பூஜை செய்தான்னா வாயில் பொன்முகலி ஆற்றின் நீரை எடுத்துக்கொண்டான். எதெல்லாம் அனுசிதம் என்று நம்முடைய பூஜா விதிகள் புறந்தள்ளுகின்றனவோ அதையெல்லாம் உசிதமாக செய்தவர். நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன், ஆறே நாள் தாங்க. நம்ம சொல்றோம் 10 வயசுலே சிவபூஜை எடுத்துட்டேன். இப்ப நான் கூட தொடங்கும் போது சொன்னேன், சின்ன வயசுலயே எங்க வீட்டுல சிவபூஜை பண்ணி சிவபுராணம் சொல்லி திருமுறைகளை கேட்டு கேட்டுன்னு. என்ன பயன்? ஒரு 40 வருஷமா கேட்டுட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு படியில ஏறி இருக்கனா? தெரியல. ஆறே நாளுங்க, ஆறே நாள் யோசிச்சு பாருங்க. ஆறே நாள்ல எம்பெருமானே ஸ்பரிஷ தீட்சி, தீட்சா நாமம், நில்லு கண்ணப்ப நில்லு பிடிக்கிறார், கையை பிடிச்சிட்டார் பாருங்க இல்லையா. குருதான் வேணும் சைவ மரபுல. ஆனா குருவை கடவுளாக எண்ண வேண்டும் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் போய் எங்க கல்லூரியில சொன்னோம்னா என்னத்தையோ எண்ணுறோம், சீக்கிரம் எளிய கிளம்பி போங்க, 55 நிமிஷம் ஆயிடுச்சுங்கிற புள்ள இல்லையா. ஆனா கடவுளே குருவாக வருகிறார், காத்துக்கிட்டு இருக்கார். குதிரை வாங்க போனவரை தொலைதூரத்துல இருந்து தன்னுடைய நயனத்தினாலே ஈர்த்து நயன தீட்சை கொடுத்து பிறகு திருவடி தீட்சையும் ஸ்பரிச தீட்சையும் தருகிறார் என்பதை வரலாற்றில் பார்க்குறோம். அதே மாதிரி ஒன்றுமே இல்லை, 6வது நாளில் பெருமான் அப்படியே அவருடைய கையை பற்றி அந்த தீட்சா நாமம் கொடுத்து ஆட்கொண்டார்னு பார்க்குறோமே, அது அல்லவா பூஜை? அந்த கண்ணப்பர் அதனால தான் கலை மலிந்த என்று சுந்தரர் முன்னொட்டு தர்றார். இப்படி இந்த திருத்தொண்ட தொகையை ஆய்வு பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் நம்ம காரைக்காலமேரல்ல பேசணும். இந்த அம்மாவை ரொம்ப, அதாவது ஒரு பெண்ணினுடைய சமய வாழ்க்கை இந்த சமூகத்தால் எப்படி காணப்பட்டது, குடும்பத்துக்குள்ளேயே இந்த அம்மாவுக்கு என்ன வந்தது, என்ன நிகழ்ந்தது என்பதையெல்லாம் காரைக்காலம்மையினுடைய அந்த வரலாறு காட்டுகிறது. ஒரு பெண்ணோட சமய வாழ்க்கை எப்பொழுதுமே கணவனை அடியொற்றியதாக இருக்க வேண்டும். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண், தற்கொண்டான பேணணும். அதுக்கப்புறம்தான் அவளுக்கென்று தனியான வாழ்வை, தனியான செயல்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் இல்லை. இது ஒரு நிலைமை. இந்த அம்மா இவர்கள் இப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில பிறந்து மொழிபெயின்று பின்னெல்லாம் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், பிறந்ததிலிருந்து பெருமானே ஒன்னேத்தான வேண்டுன அற்புத திருவந்தாதி சொல்றாங்க. சரி, இப்படியெல்லாம் வாழ்ந்து வழிகாட்டி தோத்திரத்திற்கும் சாத்திரத்திற்கும் விதையாக இருந்த அம்மைய சுந்தரர் என்ன மாதிரி திருத்தொண்ட தொகையில சொல்றார், புரட்டுறோம். புரட்டினா
ஒரே ஒரு சொல் தொடர்ந்து கூட வச்சுக்கலாம். பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன். முடிஞ்சு போச்சு. என்னடா இது, ஒரு பொண்ணு இந்த அம்மாவுக்கு தான் தனியாக பெரிய புராணம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சேக்கிழார் சொல்கிறார், மங்கையர்க்கரசியாருக்கு சம்பந்தரோடு சேர்ந்து சில பகுதிகள் வரும், அப்புறம் தனியாகவும் ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அது ரொம்ப சுருங்கிய வடிவம். சுந்தரரை பெற்றமையினாலே இசைஞானியார் ஏற்றம் பெறுகிறார். இந்த அம்மாவுக்கு பெரிய புராணமெல்லாம் இருக்கே, ஒரே தொடரில் சுந்தரர் சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு ஒரு ஆதங்கம். நாங்கள் இந்த முனைவர் பட்டம்லாம் சொன்னாங்கல்ல, ஐயா என்ன என்னன்னு உங்கள் சின்ன குழந்தை, எனக்கு ஐயா நீங்கள் பெரியவங்க இப்படி வந்து கேட்குறீங்களே அப்படின்னு. இல்லைம்மா உங்களை தெரிஞ்சுக்கிறணும்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்று நாங்கள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன ஆராய்ச்சின்னா ஒன்றுக்கு உதவாத ஆராய்ச்சி இல்லையா. அது நம்மளுக்கு அந்த பழக்கம் அது நம்மளுக்கு தொடர்ந்து வருது இல்லையா. இப்படி பண்ணிட்டாரே சுந்தரர், இப்படி பண்ணிட்டாரே சுந்தரர்னு எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம். பேயார்னு ஒரு தொடர் தானே சொல்கிறார், ஏன் ஒரு ரெண்டு மூணு வார்த்தையில் சேர்த்துக்கிட்டு பாடுனா என்ன ஆகாதா. அப்புறம் இந்த பெண்ணியம்லாம் நாங்கள் கொஞ்சம் பேசுவோம்லங்க, அது ஒரு பெரிய கோட்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ஆய்வு பண்ணோம். எப்போவுமே இந்த ஆம்பளைங்களுக்கு பெண்களை பார்த்தா கொஞ்சம் மட்டமாக தான் நினைப்பாங்க, கொஞ்சம் புகழ்ந்தெல்லாம் சொல்லக்கூடாது, அதனால இப்படி பேயார்னு ஒரு வரியில் சொல்லிட்டாரு போல், இப்படியெல்லாம் நாங்கள் அப்படியே பேசிக்கிடுவோம். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, மற்றவர்கள்லாம் எதுக்கு அப்படின்னா, நாங்கள் தன்னாட்சி கல்லூரி, அப்புறம் நிறைய கல்லூரிகளுக்கு இந்த பாடத்திட்ட குழுவில் எல்லாம் நான் போவேன். அப்போ இந்த காப்பியம்னு ஒரு பேப்பர் வைப்போம், ஒரு தாள், அந்த தாளில் காப்பியம் வைக்கிற போது நான் எப்படியாவது பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் இதில் இருந்தாவது ஏதாவது ஒன்றையாவது வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்கள் கல்லூரியில் வச்சுருக்கோம், நான் போட்டு அப்படியே படுத்திடுவேன் கூட வேலை பார்க்குறவங்களெல்லாம். ஏதாவது ஒன்று வைக்கணும், பல்வேறு சமயங்களை வைக்கணும். இந்த குறவஞ்சி எல்லாம் வைப்போம் சிற்றிலக்கியத்தில். அப்போ ஒரு முறை நான் குற்றால குறவஞ்சி தான் எப்போ நம்ம பாடுவோம், உங்களுக்கெல்லாம் தெரியும் குற்றாலத்தை பற்றி திருநெல்வேலியிலேயே பேசுகிறது. குற்றால குறவஞ்சியை கேள்வி நான் சொன்னேன், சும்மா நம்மளை அதைத்தான் படித்தோம், அதைத்தான் சொல்லி கொடுக்குறோம். இந்த பெத்தலையம் குறவஞ்சின்னு ஒன்று இருக்குது, அதை வைப்போமா அப்படின்னு கேட்டேன் நான். துறை தலைவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க, வச்சுட்டேன் நான். நான் தான் அந்த பேப்பர் நான் இந்த தரம் பெத்தலையம் குறவஞ்சி நம்மளும் படிக்கலாமே அப்படின்னு வச்சேன். ஒரே சண்டை, சிலபஸ்லாம் ஓகே ஆயிடுச்சு, பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து என்கிட்ட அந்த பேராசிரியர் இப்போ ஓய்வு பெற்றுட்டாங்க. என்ன நீ பாட்டுக்கு பெத்தலகம் குறவஞ்சி வச்சுருக்கேன், என்னம்மா ஏதோ எங்கள் சமயத்தில் வச்சா நீங்கள் சண்டை போட வேண்டியதான், நாங்கள் உங்கள் மதத்தில் தானே வச்சுருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உரையும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ பாட்டுக்கு சிலபஸை வச்சுட்டு போயிட்ட அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. பிறகு நானே அந்த பாடத்தை நடத்தினேன். அந்த மாதிரி பரணின்னா கலைஞத்து பரணி, குறவஞ்சின்னா குற்றால குறவஞ்சி, இப்படியெல்லாம் சில பழக்கம்லாம் கல்லூரியில் வச்சுருக்கோம் நாங்கள். அதுக்கு மேலே ஒன்றும் படிக்கவே மாட்டோம், வேலை கிடச்சிருச்சுன்னா படிக்க வேண்டாம் இல்லைங்க, அதுதான் வாத்தியார் வேலை. இங்கே என்னுடைய ஆய்வு மாணவர் அவர் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர் தான் திரு ராஜ்குமார்னு அவங்க இங்கே வந்திருக்காங்க. அந்த இருக்காங்க ஓய்வு பெற்ற கல்வித்துறை அதிகாரி, அவங்க தேமாவணியில் ஆய்வு பண்ணாங்க, தேமாவணியில் தொன்மங்கள்னு ஆய்வு பண்ணாங்க. அது மாதிரி நமக்கு இலக்கியங்களில் என்ன சொல்லியிருக்காங்க ஐயா, வணக்கம், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறதுனால நான் ஏதாவது ஒரு புராணத்தை வச்சிருவேன். அப்போ நான் ஒரு முறை சொன்னேன், காரைக்கால் அம்மையார் புராணம் வைப்போம், நம்ம மகளிர் கல்லூரியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அப்படி இப்படின்னு வச்சுட்டோம். நான் வச்சுட்டேன், நான் விடுறதே இல்லை. எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஏதாவது ஒரு பணி நம்ம செய்யணும்னு நினைப்பேன். அம்மையார் புராணத்தை வச்சுட்டு அது எனக்கே பாடமாக நானே நடத்துகிற மாதிரி வந்தபோது தான் இந்த சுந்தரர் ஏன் இப்படி திருத்தொண்ட தொகையில் பேயாருன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கிற போது தான் சுந்தரருக்கு, அதாவது நம்ம சைவ மரபில் பார்த்தீங்கன்னா சித்தாந்தத்தில் மூன்று பொருள்கள். ஒன்று அறிவே வடிவான பொருள், இன்னொன்று அறியக்கூடிய பொருள், அது அறிவித்தால் தான் அறியும், இன்னொன்று அறிவித்தாலும் அறியாத பொருள், வேற ஒன்றும் இல்லை, பதி பசு பாசம். பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதின்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும், பதியோடு நம்மளும் இருக்கும். பார்த்தீங்கன்னா மகா சன்னிதானம் உட்கார்ந்துருக்காங்க, நானும் இந்த மேடையில் இருக்கேன் இல்லைங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் போய் என்னுடைய நட்பு வட்டத்தில் சொல்லிக்கிடுவேன், மகா சன்னிதானத்தோடு நானும் மேடையில் இருந்தேன். என்னங்க இது, அவங்க இருக்கிற இடம் எங்கே,
நான் இருக்கிற தரம் எங்கே? மாதிரி பதியினை போல் பசு பாசம் அனாதினு அந்த பசுக்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. சன்னிதானத்தோட உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க. அவர்கள் குரு வடிவத்துல உயர்ந்த இடத்துல இருக்காங்க. சொன்னாங்க நாற்காலி போடவா, அது மரபில்லை. சன்னிதானம் அவர்கள் இருக்கிற போது நாம இருந்துதான் இருக்கணுமே தவிர சமமாக அமருவது. பொது மேடைகள் வேற, பொது மேடைகள்ல உட்காரலாம். நம்ம ஒரு சமய அடிப்படையில ஒரு நிகழ்வு நடக்கிற போது அந்த சம்பிரதாயங்களையும் மரபுகளையும் நாம நிச்சயமா கை கொள்ளணும். ஐயா வேண்டாம், நான் கீழே உட்காடுறேன். சமம் அல்ல. பதியினை போல் பசு பாசம் அனாதின்னா பசுக்கள் பதிக்கு சமம் அல்ல. ஏன்னா அறிவே வடிவான பொருள் அது. மகா சன்னிதானம் மாதிரி உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது. இந்த பசுக்கள் எப்படிப்பட்டவை என்றால் அறிவித்தால் அறியக்கூடியவை. இந்த மாதிரி இந்த பேய் என்று சொல்லுகிற போது அவருடைய அந்த திருவாலங்காட்டு திருப்பதிகத்திலையும் ஏனைய பதிகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டை அப்படி வர்ணிச்சிருப்பாங்க. எங்களோட பல்கலைக்கழக ஆய்வுகள்லாம் நாங்கள் சொல்லுவோம், பின்னால வந்த பரணி இலக்கியங்களுக்கு அம்மையினுடைய இந்த மூத்த திருப்பதிகங்கள் அடிப்படையாக இருந்தன. நீங்க கலிங்கத்து பரணியில பேய் அந்த காட்சியையும் அம்மையினுடைய மூத்த திருப்பதிகத்தையும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பேரலல் ஸ்டடிஸுமோ ஆங்கிலத்தில் ஒப்பிலக்கிய ஆய்வுல அதை இணை ஆய்வு தாக்க ஆய்வு செல்வாக்கு அப்படின்லாம் தியரிட்டிக்கலா கொள்கை அடிப்படையில் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதிடலாம். ஆனா ஏன் அம்மா அதை பாடினாங்க? மிக அற்புதமாக சிவகாந்தி ஐயா அதை சொன்னாங்க. ஆலங்காட்டிலே பார்த்ததையும் அவர் ஆடியதையுமாக இரண்டு பதிகங்கள். ஒரே பதிகமா ஏன் பாடல, ரெண்டா பாடினார்னா ஆலங்காட்டில் அந்த எம்பெருமான் ஆடுகின்ற காட்டரங்கத்தை பார்த்து ஒரு பாடல், அந்த அரங்கத்திலே எம்பெருமான் ஆடியதற்காக இன்னொரு பதிகம் என்று இரண்டு பதிகங்களை பாடுறார். சரி, இப்ப இந்த பேயாருக்கு வருவோம் நம்ம. அதாவது அம்மையாருடைய வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும், திருப்பி அதை நான் முழுசா சொல்ல வரல. அவர் கேட்கிறார், இந்த ஊனுடை வனப்பையெல்லாம் நான் நீங்கி பேய் வடிவம் பெற வேண்டும். அதுக்கு உலகியல் ரீதியா பெண்ணிய நோக்கில் நானே சொல்லியிருக்கேன். அந்த காலத்திலே பொம்பளைங்க தனியாக சமுதாயத்தில் நடக்க முடியலப்பா. ஒரு கணவன் இல்லாம குடும்பத்தை விட்டுட்டு சமுதாயத்திற்கு வருகிற ஒரு பெண், இல் இகவா பருவத்துல எல்லாம் இருந்தவங்க தான் அந்த அம்மா. இல் இகவா பருவம் சேக்கிழார் மாதிரி வார்த்தைகளை உருவாக்குற ஒரு அற்புதமான புலவர் வேற யாருமே இல்லைங்க. வீட்டை விட்டு வெளியே வராத பருவம், எவ்வளவு அற்புதமான தொடர். இல் இகவா வெளியே வராத ஒரு பருவத்துல அப்படியெல்லாம் செல்வமாக வளர்க்கப்பட்ட பெண். இளங்கோ சொல்லுவார் இல்லையா, கண்ணகியை பற்றி பேசுகிற போது வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தேன். அவ வெளியே வந்ததே இல்லை, அதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி செல்வ சீமாட்டியா பிறந்த இடமும் அப்படித்தான், புகுந்த இடமும் அப்படித்தான். நடு ராத்திரியில ஊருக்கெல்லாம் தெரியாம எழுகனை எழுந்து உடன் வருகிறாள். ரெண்டு மூணு அடி வச்ச உடனே மதுரை வந்துருச்சான்னு கேக்குறாங்க. அப்படிப்பட்ட பொண்ணுதான் எங்க ஊர்ல வந்த உடனே அரசனுக்கு முன்னால பெரிய வழக்கே தொடுத்தான். பெண்மை சீற்றம் கொண்டால் எப்படியெல்லாம் இருக்கும்ன்றது கண்ணகி ஒரு சான்று. இந்த பெண்மை பக்திக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு காரைக்கால் அம்மையார் ஒரு சான்று. இந்த அம்மா ஏன் பேய் வடிவம் கேட்டாங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த காலத்திலையும் சரி அந்த காலத்திலையும் சரி பொம்பளைங்க வெளியே வரக்கூடாது, அதுவும் இந்த கேமரா இருக்கிற செல்போன் வந்த பிறகு. ரொம்ப ஜாக்கிரதையா எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் பாதுகாப்பா ஒரு கவச உடை அணிந்தது மாதிரி தான் பெண் நடக்க வேண்டி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த மூணாம் நூற்றாண்டுலையும் ஒரு பொண்ணுக்கு அதே நிலைமை தாங்க இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா வெளிப்பார்வைக்கு வேண்டுமானால் சமுதாயத்தில் பெண்களின் நிலைமைன்னு மேடையில் பேசுறதுக்கு அது ஒரு இடமளிக்கலாமே தவிர அதுவே அடிப்படை அல்ல. இவர் பேய் வடிவத்தை ஏன் கேட்டார் அப்படிங்கிறதுக்கும் சுந்தரர் பேயார்னு சொல்றதுக்கும் ஒரு அற்புதமான தொடர்பு இருக்கிறது.
எம்பெருமானுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன என்று பார்த்தால், அவன் எப்படியெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவனே இரு சுடர் தீ ஆகாசமாவான், அவனே புவி புனல் கூற்றாவான், அவனே இயமானனாய் அட்டமூர்த்தியாய் அஷ்டமூர்த்தியாவும் எம்பெருமான் இருக்கான். பதியினுடைய எட்டு வடிவங்கள்னு சித்தாந்தம் பேசும். இதெல்லாம் அம்மையார் சொன்ன பிறகுதான் மெய்கண்டார் போன்றவர்கள் எழுதுகிறார்கள். அதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அம்மாதான் முதல்ல விதையாக இருக்கிறார்கள். படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகளாக பெருமான் இருக்கிறார். அவன் என்ன செயல்கள் எல்லாம் செய்கிறான் என்று சொன்னால், அதையும் ஒரு இடத்துல சொல்றார். உலகினை இறந்து நின்றது அரண் உரு என்பது ஓரார், உலகவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்பது ஓரார், உலகினுக்கு உயிருமாகி உலகுமாகி நின்றது ஓரார், உலகினில் ஒருவன் என்பர் உருவினை உணரார் எல்லாம். எதையுமே ஓர்ந்து அறிய மாட்டாதவர்கள் நாம. இந்த பெருமான் பல்வேறு விதமான செயல்களையும் செய்து கொண்டே இருக்கிறான். எங்கும் நிறைந்தவனாக இருக்கிறான். அவன் என்னெல்லாம் செய்யறான் அப்படின்னா, படைக்கின்றான், இந்த உலகத்தை காக்கின்றான், அழிக்கின்றான், மறைக்கின்றான், அருள்கின்றான் என்று ஐந்தொழில்களையும் அற்புத திருவந்தாதியில சொல்லிடுறார். இந்த உலகமெல்லாம் முற்றாக அழிகின்ற காலத்துல இந்த உலகத்தை எல்லாம் அழித்து தன்னுள் அடக்கி மறைத்து கொள்ளுகிற பெருமான் ஊழியின் முடிவுல மீண்டும் படைக்க தொடங்குகின்றான். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், பதியினை போல் பசுபாசம் அனாதின்ட்டீங்க, பெருமான் உயிர்களை படைக்கல, உலகத்துல உயிர்களுடைய வினைக்கு ஏற்ப பிறவியை தருகிறான். உயிர் அனாதியா இருக்கு. பெருமான் எப்படி அனாதியோ அதே போல உயிரும் அனாதியாக இருக்கிற, பாசங்களும் அனாதியாக இருக்கின்றன. ஆனால் அறிவித்தால் அறிகிற உயிர்களுக்கும் அறிவித்தாலும் அறிய முடியாத பாசங்களுக்குமான தொடர்பை வினைகளுக்கு ஏற்ப ஏற்படுத்தி தருகிறவன் தான் பதியாகிய இறைவன். இந்த பதியாகிய இறைவன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஊழியினுடைய முடிவுல கொஞ்சம் உணர்வு வினையின் பயனாக சில உயிர்களுக்கு இருக்கும். அவை இந்த பௌதீக உடலை நீக்கிவிடும். நாம் எழுதுறோம்ல, யாராவது நம்ம வீட்டில் பெரியவர்கள் மறைந்து விட்டால் சிவலோக பிராப்தி, வைகுண்ட பதவி அப்படின்லாம் எழுதுறோம் பாருங்க. அதெல்லாம் கிடைக்கணும்னு ஆசை நமக்கு, அது கிடைக்குமான்னு தெரியல. அது கிடைச்சிருக்கா கிடைக்கலையான்னு ஐயாவை தூக்கிட்டு போகையில பின்னால ஓனா தெரிஞ்சிடும். நாலு பேர் ஐயோ போயிட்டாரேன்னா நிச்சயமா அவருக்கு மேல பதவி இருக்குன்னு அர்த்தம். நல்ல வேலைக்கு போனானேடா, இன்ன இருந்து கெடுக்காமன்னு சொன்னா அவருக்கு ஒரு பதவியும் இல்லை, இங்க வகிச்ச பதவியோட முடிஞ்சு போச்சு அவருடைய பதவி பிராப்தம்னு பொருள். அது மாதிரி இந்த உயிர்கள் பௌதீக உடலை விட்டுவிட்டு சிவனை சார்ந்திருக்கும். அப்ப சிவனை சார்ந்திருக்கிற அந்த உயிர்கள் நற்கணங்களாக இருக்கின்றன. அந்த நற்கணங்கள் தான் சிவகணங்களாகிய பேய்கள். பேய்கள் அப்படின்னு சொன்னா அம்மை சொல்லுகிற இந்த சுடுகாட்டில் பேய்கள் ஆடுகின்றன ஆடுகின்றன அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பேய்களெல்லாம் சிவகணங்கள். அவை எப்பொழுதும் பெருமானோடு இணைந்து இருக்கக்கூடியவை. இப்போ தேர்வு முடிவெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு, நேற்று தான் வந்திருக்கு. நல்ல வேளைக்கு இந்த முதல் மதிப்பெண்லாம் வேணான்னு ஆணையிட்டதுனால நிறைய தற்கொலைகளையெல்லாம் நம்ம தடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. உடனே இப்போ தேர்வு எழுதிடலாம். முந்தி மாதிரி ஓராண்டு இராண்டெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க வேணாம். நிறைய கல்வியிலெல்லாம் நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வந்துட்டோம் இன்னைக்கு. இது மாதிரி இந்த முதல்ல ரெண்டாவது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு இல்லாமல் போச்சு பாருங்க. அது மாதிரி இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த உயிர்கள் எல்லாம் எப்பொழுதும் இந்த சிவகணங்கள் எல்லாம் எம்பெருமானோடு ஒன்றாகவே இருக்கும். அப்படி இருப்பதற்கான வாய்ப்பினை பரிச்சு எழுதுறவனுக்கு தெரியும்ல. இப்போ முதல் மதிப்பெண் வாங்கினவன்கிட்ட போய் பேட்டி கண்டா அவன் சொல்லுவான், எழுதும்போதே தெரியும் இன்னும் ரெண்டு மதிப்பெண் கூட வந்திருக்கும்னு நினச்சேன், யாருமே நான் இதை எதிர்பார்க்கலன்னு சொல்லவே மாட்டான். நீங்கள் முதல் மதிப்பெண் வாங்குறவனை இப்போ நமக்கே தெரியும்,
இன்னைக்கு நம்ம போச்சு, ஆனால் வீட்டிலன்னு சொல்லிடுவோம், வாத்தியார் சரியில்லைம்மா இந்த தேர்வு, வாத்தியார் என் மேலே கோவம், அதனால் அவர் முட்டை தான் போடுவார்னு நம்ம வந்து சொல்லிடுறோம் பார்த்தீங்களா. அது மாதிரி அம்மைக்கு தெரியும் அவள் இருக்கிற நிலை, புனிதவதி ஆகிய பெண்ணுக்கு தெரியும், நம்பரடியார் வந்தணைந்தால் நல்ல திரு அமுதளித்தல்லா, இல்லறத்தில் இருந்து அன்பும் மரணம் உடைத்தாயின் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று இந்த உடலுக்கான வாழ்க்கையை மரபு ரீதியாக முறைப்படி சமுதாயம் அங்கீகரிக்கிற வழியில தன் கணவனோடு காரைக்காலிலே செய்து கொண்டிருக்கிறார். இந்த உடலுக்கான வாழ்க்கை அவர் நல்லா தான் இங்கே தன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், மாற்றம் இல்லை. ஆனா அவருடைய ஆன்மீக பயணம், பசுவாகிய இந்த உயிரின் படித்தரம் எங்கே இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். உறவினர்களுக்குத்தான் ஆச்சரியம், அது குலசேகரப்பட்டனா, எல்லாரும் அப்படிதான் இங்க சொல்றீங்க. நீங்க கேட்டீங்கன்னா மதுரையில தான் வந்து பார்த்தாங்க, நாங்க ஒரு கதை சொல்லுவோம் எங்க ஊர் பெருமைக்கு. எப்படியோ உறவினர்கள் தான் அஞ்சி போனாங்க, கணவன் தான் இன்னொரு அதிமதுர கனியை பார்த்துட்டு அதிர்ந்து போனான். அம்மைக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லை, என்ன அவருக்கு தெரியும்ல நாம பயணத்துல எந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கோன்னு. இப்போ நான் வந்தேன், பேருந்தில் வந்தேன், ஐயா ஃபோன் பண்ணாங்க, வெங்கட் ஐயா ஃபோன் பண்ணாங்க, நான் சொல்கிறேன், நான் தாழையூத்துக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும்ல நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அது மாதிரி புனிதபதியாகிய பெண்ணுக்கு தெரிகிறது, அதிர்ச்சியே இல்லை. சேக்கலார் ஒரு இடத்துல கூட அவர் அதிர்ந்தாருன்னே சொல்லலை. உறவினர்கள்லாம் இது பண்ணுறாங்க, என்ன நீ உன் மனைவியை பார்த்து காலில் விழுந்து கும்பிடுற, என்னடா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவன் பேரே பேச்சு மூச்சே இல்லாமல் நான் வியாபாரத்துக்கு போகிறேன்ட்டு கடல் கடந்து போகிறேன்ட்டு உள்நாட்டுக்குள்ளே இன்னொரு நகரத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான், அதுவும் கடற்கரை பட்டணம் தான்னு சொல்கிறாங்க. அப்படியே நேராக வேற தேசத்துக்கு போகாமல் கடலில் உள்நாட்டுக்குள்ளேயே வந்து ஒரு நகரத்தில் உட்கார்ந்து குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையை பெற்று அதற்கு புனிதவதின்னு நான் பேர் வச்சேன், அம்மா எனக்கு நீதான் குலதெய்வம்னு வந்து விழுகிறான். உறவினர்கள் அதிர்ந்து போகிறார்கள், அவனோட ரெண்டாவது மனைவி பிள்ளை எல்லாரும் அதிர்ச்சியாயிருப்பாங்க, ஆனால் இந்த அம்மா அதிர்ச்சியே அடையலை. ரொம்ப அற்புதமா பேச்சே இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இடத்துல தான் பேசுவோம், பொம்பளைங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க சொல்றீங்கல்ல, கண்ணகியெல்லாம் பேசவே இல்லைங்க, எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல மட்டும் பேசும். அது மாதிரி புனிதவதியார் யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட மட்டும் பேசினாங்க, சும்மா பேசுறதுல பிரயோஜனம் இல்லை, பேசிக்கிட்டே இருக்கோம், செல்போன்ல பேசிக்கிட்டே இருக்கோம், சார்ஜே தீந்து போகுது, இல்லைன்னா அதுவே சூடாய் வெடிக்கிற வரைக்கும் பேசுறோம், விடமாட்டேங்கிறோம். அம்மா என்ன கேட்டாங்க, பெருமானிடத்துல கேட்குறாங்க, இந்த உலக வாழ்க்கைக்காக எனக்கு நீ கொடுத்தாயே பெருமானே இந்த உடல், இந்த உடம்புக்கு எதுங்க அழகு. ஆதிச்சநல்லூரில் பெரிய அகழ்வாய்வெல்லாம் செய்து நிறைய எலும்பு கூடுகளெல்லாம் எடுத்தாங்க, இந்த எலும்பு கூடுகளில் இருந்து தமிழர்களுடைய தொன்மையை சொல்ல முடியாது அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, இல்லை சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஆளுங்க போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இல்லைங்களா. எல்லா எலும்பு கூட ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆண் பெண்ணுக்கு மட்டும் உடற்கூட்டில் சில வேறுபாடு தெரியும், ஆனால் இப்போ நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ வேறுபாடு இருக்கு, நிறமாக இருக்காங்க, மூக்கு சப்பையாக இருக்குது, கண் பெருசாக இருக்குது, கண் சின்னதாக இருக்குது, என்னென்ன சொல்கிறோம், இதெல்லாம் எதனாலன்னா நம்முடைய இந்த சதை பொதியினாலே வருகிறது, தசை பொதியினாலே வருகிறது சொல்கிறாங்க. இந்த ஊனுடை வனப்பு, இந்த உடம்புக்கு தரக்கூடிய வனப்பை தரக்கூடிய இந்த தசை பொதியெல்லாம் எடுத்துட்டு எது அடிப்படையோ அதை மட்டும் கொடு, அப்படியா கேட்குறாங்க, ஃபிசியாலஜியா என்ன சொல்ல வர்றாங்க அந்த அம்மா. பா என்னோட வினையின் காரணமாக ஒரு ஆன்மா உயிராகிய பசுவாகிய என்ன இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அனுப்பினாய், அந்த கடமையை நான் குறைவர செஞ்சுட்டேன், ஆனால் என்னோட படி என்ன அப்படின்னா, படி அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு, படிக்கிறதுன்னு ஒரு வினைச்சொல், படின்னு ஒரு பெயர் சொல், படின்னு ஒரு அளவை இல்லையா, படி என்பது ஒரு நிலை. தமிழில் சொற்களஞ்சியம் பாருங்க, அப்படியே அந்த வெக்காபுலரி ட்ரெஷரர் அப்படிம்பாங்க, ஒரு வார்த்தைக்கு 1000 பொருள், ஒரு பொருளுக்கு 1000 வார்த்தைங்க,
இதுதான் தமிழோட சிறப்பு, தொன்மை சிறப்பு. அதனாலதான் செம்மொழி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தகுதி நமக்கு கிடைத்தது. போதுமப்பா, இந்த உடம்பு கொடுத்ததனுடைய வாழ்க்கையை நான் செம்மையா முடிச்சுட்டேன், ஆனா இந்த உயிரோட நிலைக்கு இப்ப நீ எனக்கு ஒரு தகுதியை தரணும். பெருமானே, இன்னும் என்ன சோதிக்காத, எனக்கு உன்னோடு இருக்கிற சிவகணமாகிய பேய் வடிவை கொடு என்று கேட்கிறார். அதைத்தான் ரொம்ப அழகா சொல்றார். பெரினும் பிரிதியாதும் வேண்டேன், எனக்கு ஈது உரினும் உராதொழியுமேனும் சிறிது உணர்த்தி வற்றொரு கண் நெற்றி மேல் வைத்தான் தன் பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம். ஐயா, நீ கொடுத்ததெல்லாம் போதும் எனக்கு, பிரிதி யாதும் வேண்டேன். இந்த ஆள் அந்த ரெண்டாவது மனைவியை விட்டுட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு என் கூடைய வந்து இருந்து எங்க அப்பா அம்மா எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் நான் எதுவும் கேட்க போறதில்லை. பிரிதி யாதும் வேண்டேன், எனக்கு ஈது உரினும் உராது ஒழியுமேனும். கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் அதை பத்தி நான் கவலையப்படலை, எனக்கு வேண்டாம். சிறிது உணர்த்தி, ஏதோ கொஞ்ச காலம் இந்த ஒரு லௌகீக வாழ்க்கையை உணர்த்தி ஒரு கண்ணை நெத்தி மேலே வச்சுக்கிட்டு இருக்கியே, எல்லாத்துக்கும் ரெண்டு கண்ணு. நுதல் விழி நாட்டத்தான் முக்கண்ணான் திரிநேத்திரன், எத்தனை பேர்ல சொல்றோம் பெருமான. அந்த நெற்றி கண்ணை வச்ச மாதிரி, அதாவது எல்லாருக்கும் கண்ணு ஒரு இடத்துல இருக்கும், பெருமான் இன்னொரு கண்ணை போய் வித்தியாசமா வச்சுக்கிட்டு இல்ல, அது மாதிரி எனக்கு என்ன செய் பெருமானே, பேயாய நற்கணத்தில் ஒன்றான நாம். இப்ப மகா சன்னிதானம்லாம் இருக்காங்க, அவங்க நாம் வந்தோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மரபு உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உங்க பெரியவங்க பண்மையில தான் சொல்லிக்கிறணும், மகா சன்னிதானங்களையெல்லாம் அப்படித்தான் நாமும் சொல்ல வேண்டும். சன்னிதானம் வந்துருச்சா? சன்னிதானம் அதாவது நம்ம மரியாதையை சொல்லுகிற போது ஒரு மரபிலே சொல்லும். அது மாதிரி இந்த அம்மா என்ன பண்றாங்க, பேசுகின்ற இடங்கள்லாம் எமக் இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும். ஏன் பண்மையில சொல்றாங்க? இந்த அம்மா ஒரு அம்மா தானே, ஒரு அம்மா தானே, ஏன் இப்படி பண்மையில சொல்றாங்க என்று சொன்னால், அது சாதாரண பேய் இல்லை, பரணியில வர்ற மாதிரியான பேய் கிடையாது, நம்ம காஞ்சனா மூணுல வர்ற மாதிரியான பேயும் இல்லைங்க இல்லைங்களா? பெரியவங்களுக்கெல்லாம் தெரியாது என்னது இந்த மாதிரி திடீர்னு காஞ்சனாங்குது அப்படின்னு. இளைய சமுதாயம்லாம் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்கள அதெல்லாம் விட்டுட்டு அவங்கெல்லாம் இங்கே வந்திருக்கிறது அம்மைக்கு கிடைத்த வெற்றி இல்லைங்களா? அப்போ அது மாதிரியான பேய் இல்லை, நற்கணத்தில் ஒன்றாய நாம். எப்பொழுதும் எம்பெருமானோடு கைலாயத்திலே உடன் இருக்கின்ற அந்த உன்னதமான நிலை, நாங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் கேட்காம எப்படி இருந்தாலும் உன் கூட இருக்கணும் என்கின்ற அந்த நிலையை நான் பெற்றுவிட்டேன் அல்லவா, அதை நீ அங்கீகரி என்று பெருமானிடத்திலே வரம் கேட்கிறார். அப்ப இந்த பேயார் அப்படிங்கிற இந்த ஒரு சொல்லே, இதத்தான் சித்தாந்தத்தினுடைய உச்சின்னு சொல்லுவோம். இந்த உலகமெல்லாம் ஊழிக்கால முடிவுல அழிந்த போதும் கூட சிறிது உணர்வோடு இருக்கக்கூடிய உயிர்கள் மட்டும் பதியோடு எப்பொழுதும் அழியாமல் இருக்கும். அப்படி பதியோடு உடன் இருக்கின்ற அழியாத உயிர்களுடைய நிலைதான் பேய், சிவகணம். அது அம்மாவே வாக்கு மூலமா சொல்றாங்க. நான் பேய் அப்படின்னா அம்பிகை கேட்கிறாள்ல பெரிய புராணத்துல சொல்லுவாரு, யார் இப்படி நடந்து வாரது? அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. பெருமானுடைய நிலையாற்றலுக்கெல்லாம் இயங்காற்றலாக இருக்கக்கூடிய அம்பிகையா அறியாமல் இருக்கிறாள். அவ சொல்றா, கேட்கிறா, யார் இப்படியெல்லாம் நடந்து வருகிறார்கள் என்று கேட்கிற போது பெருமான் சொல்றார், நம்மை பேணும் அம்மைகான் தலையினால் நடந்து இங்கேறும் எம்பெருமானோர் எற்பின் யாக்கை அன்பெண்ணே என்று சொல்லுவார். வரும் இவள் நம்மை போனும் அம்மைகான் உமையே மற்ற இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றன், வேண்டி பெறுகிறாள். பெருமான் சொல்றார், எல்லாரும் என்ன வேண்டுவோம், நம்ம போனா என்ன வேண்டுவோம், ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனா, ஒரு வணிக வளாகத்துக்குள்ள போனா ஒரு பெரிய பட்டியல் வச்சிருப்போம்ல, அது மாதிரி தானங்க நம்ம கோயிலுக்கு போவோம்.
ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு போகையில கூட சும்மா போவோம். ஒரு பொருட்காட்சி, ஒரு வியாபார வர்த்தக ஸ்தலத்துக்கு போகல கூட சும்மா போவோம். ஆனால் கோயிலுக்கு போகையில நினைவுபடுத்திட்டு சில பேர் எழுதி வேற வச்சுக்கிடுவோம். எல்லாரோட பேரு, நட்சத்திரம், ஒன்று விட்ட, ரெண்டு விட்ட, அத்தனை, ஒரே ஒரு தேங்காய் மூடி உடைக்கிறதுக்கு. அந்த சிவாச்சாரியார், அதுவும் அவரை தமிழில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் நொந்தே போயிடுவார். தமிழர்ச்சனை இதெல்லாம் நம்மளுக்கு செய்தி பாருங்க. வடபழனி முருகன் கோயிலில் தமிழர்ச்சனை செய்கிறது ஒரு செய்தி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தானேயா இருக்கும். இதெல்லாம் நமக்கு அற்புதமாக போய்விடுகின்றன பாருங்க இல்லைங்களா. ஒரு பட்டியலோடு போகிறோம். பெருமானே, எனக்கு உடனடியாக எந்த ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, சம்பளமெல்லாம் உயர்ந்துடணும், எந்த இன்க்ரிமெண்டெல்லாம் கூட வரணும், அரியர்லாம் கிடச்சிடணும், அப்புறம் ஓய்வூதியம் ஒழுங்காக வரணும், ஓய்வூதியம் இல்லாதவங்களுக்கு ஓய்வூதியம் வரணும்னு ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம். அப்புறம் என் பிள்ளை நல்ல பதவியில் இருக்கணும், எனக்கு ஊருக்கு ரெண்டு பிளாட்டு வேணும், எல்லா அக்கௌண்ட்லேயும் எனக்கு பணம் இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் ஐடி காரனுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது, இப்படியெல்லாம் வேண்டோம்ல, வருமான வரியை நான் குறைச்சி கட்டணும், வருமானம் நிறைய வேணும், இப்படி எல்லாம் ஒரு பட்டியலோட தான் நம்ம போகிறோம் இல்லையா. இந்த அம்மா என்ன வேண்டுறாங்க, இவனுக்காக தாங்கிய வனைப்பு நின்ற தசை பொதி கழித்து இங்கு உண்பால் ஆங்கு நின்றான்கள் போற்றும் பேய் எப்படி கேட்குறாங்க பாருங்க. உண்பால இருக்கக்கூடிய பேய் வடிவம் அடியேனுக்கு பாங்குற வேண்டும். சும்மா நான் பேயா அலைஞ்சு திரிஞ்சு எல்லாத்தையும் பயமுறுத்துறது கேட்கல, உங்களுடையே இருக்கிற வடி இதைத்தான் அந்த அம்மா வேண்டி பெற்றார். பெருமான் அம்மை இடத்துல சொல்லுகிறார், அதையும் அந்த அம்மா வேண்டித்தான் கேட்டாங்க. அம்மையே எனும், அதனால தான் பெருமான் என்ன சொல்கிறாரு, எல்லா அடியார்களும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க திருக்கோவிலில் போய் 63 அந்த சிலைகள் இருக்கிற இடத்துல, உற்சவரோ மூலவரோ நீங்கள் பாருங்கள், எல்லாரும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, இங்கே கூட அம்மா உட்கார்ந்து தான் இருக்காங்க. ஏன்னா பெருமான் சொல்லுகிறார், இவள் நம்மை பேணும் அம்மை கான் என்னும் செம்மை ஒருமொழி உலகளாம் உய்யவே அருளி செய்தார். பெருமானுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்பால் பெண்பால்ங்கிறதெல்லாம் இந்த உலகியல் வாழ்க்கையில தான், பசுக்கள் எல்லாமே பெண்பால் தான். பதியாகிய இறைவனை அடைவது எப்படி திருமணம் லௌகீக வாழ்க்கையில ஒரு முழுமையை தருகிறதோ அதுபோல நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பசுக்களாகிய உயிர்கள் பதியை அடைய வேண்டும். வெவ்வேறு சமயங்கள் வேற வேற மாதிரி சொல்லும். நீங்க வைணவத்துல புருஷோத்தமன் ஒரு பேர் உண்டு திருமாலுக்கு, புருஷர்களிலே உத்தம், அதாவது அவன் மட்டும்தான் புருஷன். வேற வேற விதமாக சமயங்கள் இந்த உண்மையை சொல்லுகின்றன. அதனாலதான் நம்ம பதி என்று சொல்லுகிறோம் இறைவன் இல்லையா. இந்த பதியோடு உடன் இருக்கின்ற இரண்டர களத்தல்ங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அத்வைதமெல்லாம் நம்ம சித்தாந்தத்துக்கு வேறுபட்டது, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்து அல்ல அப்படின்னு மனோன்மணிய சுந்தரனார் சொன்னார்ல, அது நம்ம சித்தாந்த அடிப்படையில் தான் சொன்னார். நான் உடன் இருக்கின்ற பேய்கணத்தின் நிலையை கேட்கிறார். அப்போ பங்க, அதனால தான் அவர் மகனேன்னு சொல்லலை. நம்ம சொல்லிடுறோம்ல, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நான் அதை செய்கிறேன்னா உடனே இதை கொண்டா அதை கொண்டான்னு நம்ம பட்டியல் போடுறோம்ல, அப்படி அந்த அம்மா செய்யலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையே சித்தாந்த வாழ்க்கை. அம்மையேன்னு சொன்ன உடனே அப்பான்னாங்க. பதினா கணவன் மட்டும் இல்லை, தலைவன்னு பொருள், உயர்வானவன்னு ஒரு பொருள். அப்படி தலைவனாக அவருடைய வாழ்க்கையே அப்படி பேயார் என்கிற நிலையே சித்தாந்தத்தினுடைய கொடுமுடியாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நட்டபாடை பண்ணல அம்மா மூத்த திருப்பதிகத்தை பாடினாங்க. அப்புறம் இந்த பண்ணில் ஒரு இன்னொரு பதிகம், மூத்த திருப்பதிகத்தில் ரெண்டாவது பதிகம் வந்துச்சு. இதில் சம்பந்த பெருமான நம்ம முதல் 3 திருமுறைகளுடைய ஆசிரியராக போற்றுகிறோம். அதில் சம்பந்தருடைய உள்ளம் கவர்ந்த வடிவம் என்ன அப்படின்னா, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசு காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள். பண்ண மட்டுமா எடுத்தாரு,
எந்த நிலை பெருமானுடைய நிலையாக இருக்கிறது? இந்த உலகத்தை மீண்டும் அவன் உற்பத்தி செய்கின்ற சூக்கும நடனத்தை பெருமான் இந்த உலகத்தையே சுடுகாடு அரங்கமாக்கி ஆடுகின்றான். அந்த நிலைதான் என் உள்ளத்தை கவர்ந்துச்சு அப்படிங்கிற வித்தும் கூட அம்பிகையினுடைய அம்மையினுடைய மூத்த திருப்பதிகத்திலிருந்துதான் அவருக்கு கிடைத்தது என்பதை நாம் உணர வேண்டும். பல இடங்கள்ல சொல்லிட்டே போற ஏராளமான பாடல்கள், இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். பிறவாத நிலைக்கு தான் நாமெல்லாம் நினைக்கிறோம், ஆனா நமக்கு ஆசை இருக்கு. நம்ம சொல்றோம், இந்த பிறவியில இவனை ஒன்றும் செய்ய முடியல பக்கத்து வீட்டுக்காரன, அடுத்த பிறவியில பாருண்ணா என்ன ஆகுறேன். அது அல்ல, அது அல்ல வரம், பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டே, பக்கத்து வீட்டுக்காரனை பழி வாங்குறது இல்ல, உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அந்த அடிப்படையில தான் இந்த மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தினர். நமக்கு மனித பிறவி எதுக்கு? இந்த உடல் எதுக்கு? கண்கால் காண்மீன்களோ, செவிகால் கேண்மீன்களோ, கைகால் கூப்பி தொழில், கால்களார் பயனன், நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கண்ணு படைச்சதே டிவி பார்க்கறதுக்கு தான், கை படைச்சதே செல்ல நோண்டுறதுக்கு தான். அப்படி அல்ல, இந்த உடல் படைத்ததே பெருமானை வணங்குவதற்காக. அம்மா சொல்றாங்க, மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன்னடியின் கீழிருக்க. பேயாராக நான் உன்னடியின் கீழிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் சம்பந்த பின்ன ஒரு செய்தியோட நான் நிறைவு செய்கிறேன். வணங்கும் சிறுத்தொண்டர் வைகள் ஏத்தும் வாழ்த்தும் பேரூர் அணங்கும் பழையனூர் ஆலங்காட்டு எம் அடிகளே என்று பாடும். பண்ண மட்டும் எடுக்கல, சம்பந்தர் போன்றவர்கள் எல்லாம் அம்மையினுடைய பதிகத்திலிருந்து பல்வேறு விதமான செய்திகள் எடுத்துட்டாங்க. இன்னும் சொல் அடிப்படையிலாம் நான் வச்சிருக்கேன். எப்படி நம்முடைய சாத்திரத்துல நம்ம சாத்திர சந்தனாச்சாரியார்கள் எல்லாருமே அம்பி அம்மையினுடைய பதிகங்கள்ல அவர்களுடைய சொற்கள தொடர்களையெல்லாம் எடுத்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். பல நூற்றாண்டுக்கு முன்னால வெறும் தோத்திரங்கள் எல்லாம் எழுவதற்கு முன்னாலே சாத்திர கருத்துக்களை பொதிந்து வாழ்ந்தவரும் பாடியவரும் அம்மைதான். ஒரு பெண்தானங்க சமுதாயத்தை அப்படியே பல்கி பெருக வைக்கிறாள். இந்த உலகியல் வாழ்க்கை மாதிரியே நம்முடைய சைவ சமய வாழ்க்கையிலையும் அம்மைதான் நம்முடைய சாத்திரத்திற்கும் தோத்திரத்துக்கு மட்டும் இல்ல சாத்திரத்திற்கும் வித்தாக இருந்தார். அதனாலதான் சொல்றாங்க, இவரை பொருள் உணர மாட்டாதார் எல்லாம் இவரை இகழ்வதே கண்டி. சும்மா சுடுகாட்டுல போய் நின்றுட்டு பெருமான் காடரங்காக ஆடுகிறார்னு இகழ்ந்து சொல்றாங்க, அதுல மிகப்பெரிய பேருண்மை இருக்கிறது. ஊழி ஊழி காலத்திற்கும் உலகம் அழிந்து மீண்டும் படைக்கப்பட்டு காக்கப்பட்டு அது ஒரு பெரிய சுழலாக சுற்றாக வந்து கொண்டிருப்பதற்கு பெருமானுடைய சூக்கும நடனமே காரணம் என்பதையும் அறிந்து சொன்னவர் அவர்தான். ஒரே ஒரு செய்தியோட நான் நிறைவு செய்கிறேன். அதாவது, பொற்புடை செய்யப்பாத புண்டரீகங்கள் போற்றும் நற்கணத்தில் ஒன்றானேன் நான் என்று எப்பொழுதும் பெருமானோட இருந்து பாட. அதனாலதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய திருக்கோவில்களில் நடராஜ சன்னதி ரொம்ப முக்கியமானது. சித்திர சபை என்று சொல்லுகிறோம், பொற்சபை, வெள்ளிச்சபை, ரசத சபை என்றெல்லாம் சொல்கிறோம் பார். எல்லா சபைகள்லையும் எல்லா இடத்துலையும் நடராஜ வடிவத்திற்கு பக்கத்தில் அம்மையும் இருப்பாங்க, சிவமும் சக்தியுமாக இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல எல்லாத்துலேயும் பாதங்களுக்கு கீழே அம்மையும் அமர்ந்து பாடிக்கொண்டிருக்கிற நிலை. புண்டரீக பொற்பாதத்தில் நான் உட்கா சேக்கிழார் உணர்ந்து கொள்ளுகிறார். அதனால தான் அம்மையினுடைய இந்த புராணத்தை பாடுகிற போது அவர் இதை சொல்றார், பேய் என்கிற அந்த வடிவமே அவர் அந்த சித்தாந்த அடிப்படையில் பெற்ற உயிரி நிலையை நமக்கு காட்டுகிறது. அவர் பாடிய ஒன்றே நினைந்திருந்தேன் அவர் சொல்றார் பாரு, என்னது ஒன்று? பெருமான் ஒருவன். திருவருட்பேனில்
நம்முடைய உமாபதி சிவம் ரொம்ப அழகா சொல்லுவார், பதியினுடைய நிலையை சொல்லுவார். இரண்டாவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா உயிர் அவை நிலை அப்படிம்பார். அது ஏன் அவை? அவை என்பது பண்மை. இப்போ நிறைய பேர் எழுதுறான் அது, அதாவது அவன், அவர்கள், அவள், அவர்கள், அதெல்லாம் பண்மை. அதுங்கிறதுக்கு பண்மை என்ன அப்படின்னா அவை தான் பண்மை. இப்போ நிறைய பேர் எழுதுறான் அவைகள், பூ பூக்கள், அவையே பண்மை தான். அதுக்கு மேலே ஒரு கல்லா? நம்மளுக்கு கல்லுன்னா ரொம்ப பிடிக்குதே, அதனால எல்லாத்துலேயும் சேர்ந்து போட்டுக்கிட்டான். எங்கள் பேராசிரியர் தமிழன்கிட்ட நான் சொல்லுவேன், என்னங்கய்யா நீங்களாம் அவைகள்னு எழுதுறீங்க, அப்படித்தாம்மா எல்லாரும் ஐயா எல்லாரும் எழுதலாம் ஐயா, நீங்கள் பேராசிரியர் நீங்கள் மாற்றி எழுதுங்க. தினமணியில் அவர் தொடர் எழுதிய போது நான் மறுநாள் வகுப்பில் போய் சொல்லுவேன், ஐயா அவைங்கிறதே பண்மை தானங்க ஐயா. அதாவது நம்முடைய சாத்திர ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்கள்னா, ரெண்டாவது அதிகாரத்திற்கு திருவருட்பெயனில் உயிரவை நிலைன்னு பேர் வச்சுருப்பார், பதி முதுநிலை, அப்புறம் உயிர் அவை நிலை. உயிர்கள் பல, உயிர்கள் பலங்கிறத பத்து குறள்ல சொல்றதுக்கு முன்னால தலைப்புலையே உயிர் அவை நிலைன்றார். முடிஞ்சு போச்சா? ஒரு சொல்லுல கூட நம்முடைய அருளாளர்கள் சாத்திர கருத்துக்களை அப்படியே பொதிந்து வைத்து விடுவார்கள். அது மாதிரி அம்மை பல பாடல்கள்ல பல்வேறு விதமாக, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 143 பாடல்கள், 4 பதிகம், இதில் அப்படியே தொடுகின்ற இடந்தோறும் அப்படியே சித்தாந்த கருத்தை அவங்க பொதிந்து பொதிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம். அந்தாதிங்கிறது பல்வேறு இலக்கிய பல இலக்கியங்களுக்கு அவங்க மூலவித்து, இரட்டை மணி மாலை, திருவிரட்டை மணி, திருன்ற அடைமொழியோடு சொல்லப்படுகிற ஒரே பேர் அதுதான். ஏன்னா முதல்ல அதுதான் வந்துச்சு, திரு இரட்டை மணி மாலை, மூத்த திருப்பதிகம், பண்ணுக்கு காரணம், பதிகத்துக்கு அடிப்படை, யாப்பு அடிப்படையில் இலக்கிய வகைக்கு அவங்க மூலமாக இருக்கிறாங்க, அந்தாதி தொடையில் அவங்க தான் பாடுறாங்க. இதெல்லாவோட பெருசு என்னன்னா சித்தாந்த கருத்துக்கும் அம்மா தான் மூலவித்தாய் இருக்காங்க. அதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெற்ற பேயார் என்கிற நிலை. அதனால தான் சுந்தரர் உணர்ந்து பேயார்க்கும் அடியேன், அதுவே அந்த பேயார்ங்கிற சொல்லே முன்னொட்டு பின்னொட்டு வர்ணனை உள்ளுரை இறை எல்லாம் என்னெல்லாம் தமிழில் இருக்கோ எல்லாத்தையும் சுட்டுகிற ஒரு குறியீட்டு சொல்லாக உயர்ந்து நிற்கிறது என்பதை பார்க்கிறோம். வாக்குல சித்தாந்த கருத்து இருக்கலாம் இல்லைங்களா? அவர்கள் எழுதிய வாக்குல, அவர்கள் எழுதிய எழுத்துல, இலக்கியத்துல சித்தாந்த கருத்து இருக்கு. பதியினுடைய முதன்மையை சொல்லுகிறார், அவர் எப்படி இந்த உலகத்தை படைக்கிறாருடைய தொழில் என்ன, பதி முதன்மை என்ன, பதியினுடைய அட்டமூர்த்தங்கள் என்ன, பசுக்களுடைய நிலை என்ன, அந்த ஐந்து எழுத்து அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நேரம் இல்லை. ஐந்து எழுத்து உண்மை இதெல்லாம் அவர் சொல்லிட்டே வர்றார், அதெல்லாம் பெருசு இல்லை. ஆனா வாழ்க்கையே சாத்திரமாக, அவர் பெற்ற நிலையே சித்தாந்தத்தினுடைய கொடுமுடியாக அமைந்திருக்கிறது. அம்மையின் அருட்பாடல்கள் மட்டுமில்ல, அம்மையினுடைய அருள் வாழ்வும் கூட நம்முடைய சமயத்தினுடைய அடிப்படை தத்துவமாகிய சைவ சித்தாந்தத்தின் பொருள் விளக்கமாக அமைந்திருப்பதுதான் அவர்களுடைய சிறப்பு. அவர்களுடைய சிறப்பை அடிப்படையாக வைத்து இந்த நெல்லை சீமையிலே அருள் மணந்து கொண்டிருக்கிற இந்த பக்த வழிபாட்டு குழு பல்லாண்டுகளும் சிறந்து சைவ நெறியை உலகமெல்லாம் ஓங்கச் செய்ய வேண்டும் என்கிற என்னுடைய பெரு விண்ணப்பத்தை அம்மையின் பாதங்களிலும் அவள் மூலமாக அப்பனுக்கும் வைத்து இதுகாரும் கேட்ட பெருமக்களுக்கும் மகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருமடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.